மத்திய பட்ஜெட்டில் இ பாஸ்போர்ட் தொடர்பான அறிவிப்பில் 2022-2023 ஆண்டில் இ பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் பட்டாச்சாரியாவும் குடிமக்களுக்கு இந்திய அரசு விரைவில் இ பாஸ்போர்ட்களை கொண்டுவர உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த பாஸ்போர்ட்டுகள் பயோமெட்ரிக் தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறியிருந்தார். இ பாஸ்போர்ட் என்பது சாதாரண பாஸ்போர்ட்டைப் போலவே இருக்கும். ஆனால் டிரைவிங் லைசன்ஸில் உள்ளதைப் போன்ற சிப் இ பாஸ்போர்ட்டிலும் காணப்படும். இந்த சிப்பில் பயணிகளின் முழுமையான தகவல்களுடன் பயோமெட்ரிக் தரவுகளும் இருக்கும். பெயர், பிறந்த தேதி, முகவரி மற்றும் பிற தகவல்கள் இந்த மைக்ரோ சிப்பில் சேமிக்கப்படும். இந்த சிப் மூலம் இமிகிரேஷன் கவுண்டரில் பயணிகளின் சரிபார்ப்பு பணி விரைவாக நடப்பதோடு போலி பாஸ்போர்ட் பிரச்சினை ஒழியும் என்பது சிறப்பு. இ பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு சரிபார்ப்பு நேரம் சுமார் 50% குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இ பாஸ்போர்ட் யோசனை புதியதல்ல. ஏற்கனவே அதிகாரிகள் மட்டத்தில் ராஜ்ய துறையில் இ பாஸ்போர்ட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முதன் முதலாக முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் 2008 பயோமெட்ரிக் தகவல்களுடன் கூடிய இ பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.